ஹலோ, வணக்கம். வாங்க, நாம் இப்போ மாங்காய் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு புளிப்பு இல்லாத ரெண்டு மாங்காய் எடுத்துக்கோங்க. கழுவி குக்கரில் சேர்த்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிடுங்க. ஊற்றி குக்கர் மூடி மூணு விசில் வச்சு இறக்கிடுங்க. இறக்கி நல்லா வெந்துடும், அது நல்லா ஆறவும். தோலை உரிச்சிட்டு அதில் உள்ள சதப்பகுதியை ஒரு வாணலியில் எடுத்துடுவோம். எடுத்து நல்லா அதை ஒரு கரண்டியால் மசிச்சு விட்டுருக்குங்க. இப்போ அந்த பாத்திரத்தை எடுத்து அடுப்பு உள்ள வைங்க. வச்சு ரெண்டு ஸ்பூன் நெய், ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தால் நல்லா வெந்து கொஞ்சம் வரட்டும். வரவும் நான் 200 கிராம் சீனி எடுத்திருக்கேங்க. 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகி வரவும் நாம் ஒரு கிளாஸ் சர்க்கரை எடுத்திருக்கோம்ல, அதை சேர்த்து கிளறிட்டே இருங்க. கொஞ்சம் சுருண்டு அல்வா பதம் வரும். வரும்போது நாம் கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவை அதோடு சேர்த்து கிளறிட்டே இருக்கணுங்க. கூட தேவைன்னா இன்னும் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் நெய் சேர்த்தேங்க. சேர்த்து கிளறிட்டே இருங்க. ஏலக்காய் பவுடர் நான் வந்து சர்க்கரை சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அது 1 ஸ்பூன். ஒரு 15-20 முந்திரி அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா சுருண்டு வெந்து நெய் வெளியே பிரிஞ்சு வர்ற சமயம் அல்வா வந்து ரெடி ஆயிருங்க. நாம் இறக்கி பரிமாறி சாப்பிட வேண்டியதான். நல்ல சூப்பரான டேஸ்ட்டோட மாங்காய் அல்வா இருந்ததுங்க. இது நம்ம கடையில் வாங்குகிற அல்வா மாதிரியே சூப்பரான டேஸ்ட்டோடு இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்ல புளிப்பு இல்லாத மாங்காயாக பார்த்து செய்யுங்க. ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு பாருங்கள். நல்லா சுருண்டு எப்படி வருது இந்த பருது பாருங்கள். நெய் வந்து வெளியே பிரிஞ்சு வர்ற சமயம் அல்வா வந்து ரெடி ஆயிரும். நான் இப்போ ஏலக்காய் பவுடர் முந்திரி ரெண்டும் சேர்க்குறேன் பாருங்கள். சேர்த்து நல்லா கிளறி இறக்கிட்டால் சூப்பரான மாங்காய் அல்வா ரெடிங்க. நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்களும் இதே மாதிரி அல்வா செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். பாருங்கள், பார்க்கவே அல்வா எவ்வளோ கவர்ச்சியாக இருக்குது பாருங்கள். அது சாப்பிடவும் நல்ல டேஸ்ட்டாக இருந்ததுங்க. சூப்பரான சுவையோட மாங்காய் அல்வா ரெடி பாருங்கள். கடையில் வாங்கி வர அல்வா மாதிரியே இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே நாம் கலர் எதுவுமே சேர்க்கவே இல்லை. நன்றி, வணக்கம்.